வணக்கம் நேர்களே. இப்பொழுது இந்த தென்னை மரத்திலிருந்து கிடைக்கிற இந்த தேங்காயை வந்து எது இளநீ எது தேங்காய் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஓடி இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே தெரியும் இதுதான் இளநீன்னு. ஆனால் இது பார்த்தீங்கன்னாவே இது வந்து முத்துன தேங்காய் அப்படின்னு தெரியும். அது இல்லாத கையில் பார்த்தீங்கன்னா இந்த முத்துன தேங்காயை உங்களுக்கு பாருங்கள் சத்தம் எப்படி கேட்கணும், இப்படி கேட்கும். அதே இளநீன்னா எப்படி கேட்கணும் பாருங்கள், பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால அந்த சத்தம் பாருங்கள் கம்மியாக கேட்குது. இதை பாருங்கள் இப்போ ரெண்டையுமே நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இளநீ பாருங்கள் சத்தம் நல்லா வித்தியாசம் வருது பார்த்தீங்களா, எம்டி இருக்கிற மாரி வருது, இது வந்து லோடோடு இருக்கிற மாரி வருது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற இளநீ வந்து இப்படி தான் வெட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாம் இன்னொரு விதத்தில் வித்தியாசமும் இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேயர்களே. இப்படி தான் வந்து நம்ம வந்து தென்னங்காயை வந்து கண்டுபிடிக்கிறதுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய். பார்த்தீங்கன்னா இந்த வர தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா முத்தின தேங்காயில் பார்த்தீங்கன்னா வெயிட்டு கம்மியாக இருக்குங்க. அதேமாரி இளநீ இளநீல பார்த்தீங்கன்னா வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது, தண்ணி நிறைய இருக்கிறனாலங்க. இதுதான் ஒரு வித்தியாசம்னு கூட சொல்லலாம். நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஆன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.